நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சசிகிழவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, புத்தம் அசைவம். பொதுவாகவே பௌத்த மதம் அப்படின்னாலே, பௌத்த மதம் ஏற்கிறதுனாலே முதல்ல ஒரு சந்தேகம், ஒரு பௌத்தர்கள் அசைவ உணவு சாப்பிடலாமா வேணாமா, இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. பௌத்தம் இருக்க போகிறவங்க பெரும்பாலும் நான் வந்து அசைவம் சாப்பிட்றேன், பௌத்தம் ஈட்டால் நான் வந்து அசைவத்தை கைவிட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான தலித்திய சிந்தனைவாதிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. உண்மையை சொல்லணும்னா, பௌத்தம் எந்த இடத்துலையுமே வந்து அசைவத்தை தவிர்க்கிறத பற்றி எங்கேயுமே புத்தகம் கூறலை, பௌத்தத்தில் எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. உண்மை சொல்லணும்னா, பௌத்தம்ன்றது வந்து மனித நேயத்தை, மனித மாண்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதம், அவ்வளோதான். இது வந்து உணவு வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக எடுத்துக்கல, உணவு மட்டும் கிடையாது, பல விடயங்கள் என்ன சொன்னால் திருமணத்தில் ஆரம்பித்து இறப்புக்கு பிறகான சடங்குகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் பௌத்தங்கள் பல விஷயங்களை தலையிடுறது கிடையாது. மக்களுடைய ஒரு சமூகம் இருக்குது, அந்த சமூக மக்கள் வந்து பௌத்தத்தை வந்து தழுவுறாங்கன்னா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளில் வந்து பெரும்பான்மையாக முக்கியமானதுன்னா தாய்மொழி. தாய்மொழியில் வந்து புத்தரே சொல்லியிருக்காரு, ஒரு தம்மத்தை வந்து அவங்க அவங்களுடைய தாய்மொழி தான் கற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புத்தரே வந்து முன்மொழிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கம்ன்றது வந்து அவங்க பாரம்பரியமாக ஒரு உணவு பழக்கத்தை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. பௌத்தம் இருக்கிறதுனால வந்து அந்த உணவு முறையும் அந்த பழக்க வழக்கம் அவங்களும் வந்து எக்காரணத்தை கொண்டு மாறக்கூடாது அப்படிங்கிறது வந்து புத்தர் வந்து உறுதியாக இருந்திருக்காரு. அதனால் வந்து ஒரு முறை புத்தருடைய சகோதரன் தேவதத்தன் வந்து புத்தரிட்ட முறையிடுறாப்புல, மாமிசம் உண்பவர்களை வந்து நம்ம சங்கத்தில் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு முறையிடும் போது, எனக்கு வந்து உலகத்துலேருந்து யாருமே இது வரைக்கும் பார்க்காத காணாத வந்து ஒரு மாமிசம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உலகத்தில் வந்து யாருமே பார்க்காத காணாத உண்ணாத வந்து ஒரு மாமிசம் உலகம் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமிசத்தை வந்து எனக்கு கொண்டு வான்றது வந்து எப்படின்னா, மாமிசம் சாப்பிட்றவங்கள வந்து சங்கத்துலேருந்து ஒதுக்கி வைக்க சொல்கிறதுக்கு வந்து ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே முட்டாள்தனம் அப்படிங்கிறத குறிப்பிட்ற மாதிரி புத்தர் சொல்லியிருப்பாரு. புத்தர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மாமிசம் தின்னக்கூடாது, மாமிசம் வந்து தகாத உணவுன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது, சொல்லவும் மாட்டார். அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். ஏன்னா புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து யாகங்கள் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு பெரிய ரிஷிகளை வச்சு சான்றோர் பக்கத்தில் உட்காந்துருந்தா எப்படி உயர்வு அடைய முடியாதோ, அதே மாதிரி ஒருவன் மாமிசம் உண்றதால சாப்பிட்றதால எக்காரணத்தை கொண்டு அவன் தாழ்ந்து போக மாட்டான் அப்படின்னு தான் புத்தர் சொல்கிறாப்புல.